ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சுபா அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். யார் ஆத்தர்னு பார்த்தீங்கன்னா ரபீந்திரநாத் தாகூர். வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். சுபா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கான்ஜியல் இம்பேர்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க, அதாவது பிறந்ததுலேருந்து வாய் பேச முடியாத ஒரு பெண்ணாக இருப்பாங்க. இவங்களுக்கு சுபாவுக்கு ரெண்டு சிஸ்டர் இருப்பாங்க, ஒரு அப்பா அம்மா. இதுதான் சுபாவோட ஃபேமிலி. ரெண்டு சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வாழ்க்கை அமைஞ்சிரும், ரெண்டு சிஸ்டருக்கும் நல்லபடியாக மாப்பிள்ளைங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, நல்லபடியாக பறந்துருப்பாங்க. ஸோ அதனாட்டி சுபாவோட சிஸ்டருக்கு நல்ல இடத்துல நல்ல வரன் கிடச்சி போயிடுவாங்க. ஆனால் சுபாவோட பேரண்ட்ஸுக்கு ஒரே வருத்தம் என்னென்னா, அதுவும் அவங்க அம்மாவுக்கு முக்கியமான வருத்தம் என்னென்னா, சுபாவுக்கு மட்டும் மேரேஜ் அப்படிங்கிற விஷயம் நடக்காது போல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுபாவுக்கு இது மாதிரி பிறந்ததுலேருந்து இது பேச முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மன வருத்தமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மன வருத்தத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா சுபா ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும்போது தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட தான் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 cows, 2 cows அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய 2 மாடு, அவங்கள்ட்ட தான் பேசிக்கிட்டு தன்னோட மன ஆறுதலை போக்கிப்பாங்க சுபா. ஒரு நாள் ஆற்றுக்கு போகிறாங்க. ஆற்றுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா தன்னோட 2 மாடுகளையும் கூட்டிகிட்டு ஆற்றுக்கு போகிறாங்க. ஆற்றுக்கு போகும்போது அங்கே பிரதாப் அப்படிங்கிற ஒரு ஃபிஷர்மேன் வரான். ஃபிஷர்மேன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மூலையில் உட்காந்துருக்கான், சுபா ஒரு மூலையில் உட்காந்துருப்பாங்க அந்த ஆற்றுல. ஃபிஷர்மேன் அவனோட வேலை என்னென்னா அந்த குளத்தில் அந்த ஆற்றுல வலையை வீசிட்டு மீன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ஸோ இவங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நாளாக. இதே மாதிரி ரெண்டு பேரும் சுபா பார்க்கவும் அவன் வலையை வீசிச்சுட்டு இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா ரெண்டு பேரும் பேசிப்பாங்களான்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் பேசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் சுபா மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பா, பேச மாட்டான். ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா சுபாவோட ஃபாதரு வெளியூர் போகணும், டிரான்ஸ்ஃபர் ஆகுது அவரோட ஜாப்பு. ஸோ நம்ம இந்த பிறந்த மண்ணை விட்டுட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சுபா பார்த்திங்கன்னா சுத்தமாக மனசு வரல, தன்னோட தாய் மண்ணை விட்டுட்டு வெளில போகிறதுக்கு சுத்தமாக மனசு வராமல் அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாடிக்கிட்ட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மாடிக்கிட்டு பேசிக்கிட்டேன், இந்த மாதிரி நான் ஊரை விட்டு போனோம், எங்கள் அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு, அதனால் என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா சொல்லும் போது வேறு வழி இல்லாமல் நான் போகிறேன், என்னை வளர்த்த தாய் பூமியே என்னை மன்னிச்சிட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சுபா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஊரை விட்டு போகிறாங்க. ஊரை விட்டு போகணுன்னு எங்கன்னா கல்கட்டாவுக்கு போகிறாங்க. கல்கட்டாவுக்கு போகும்போது அங்கே ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்க நம்ம சுபாவுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆற்றுல உட்காந்துருக்கும் போது ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பிரதாப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுபாவை பார்த்து என்னென்னா சுபா வந்து அவன் கேரக்டர் என்ன நடந்தாலும் ஃபிஷிங் பிடிக்கிற போது இந்த சுபா ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க பிரதாப்பை. ஸோ அது ரொம்பவே பிரதாப் பிடிச்சி போயிடும். அப்போ சொல்லுவான் பிரதாப்பு, முன்னாடியே சொல்லியிருப்பான் சுபாகிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, உனக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல கணவன் கிடைப்பான், கிடச்ச அப்புறம் இங்கே நீ வரமாட்ட, ஸோ உன் லைஃப் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ கல்கட்டாவுக்கு போகிறாங்க. கல்கட்டாவுக்கு போனோடனே ஃபேமிலியோட இவன் தாய் மண்ணை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறா. சொல்லிட்டு போகும்போது அங்கே ஒரு பையன், அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு வீட்டுக்கு பையன் வரான். பையன் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுபாவை பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிறான். அந்த ஓகேன்னு சொல்லி ஒரு அளவு சமாதானம் பண்ணி அவன் மனசு தேதிக்கிட்டு சுபா இருக்கிறான். ஸோ ஒரு ஓகே ஆகிடுச்சு இந்த மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சுபா இருக்காங்க, வீட்லேயும் சந்தோஷமாக இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாகூர் ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறாரு. என்ன ஃப்யூச்சர்னா, ஒரு உமன் இப்படி இருந்தாங்கன்னா வாய் பேச முடியாமல் காது கேட்க முடியாத மாதிரி இருந்தாங்கன்னா ஆண் வேணால் இந்த மேரேஜ் வேணால் நடக்கலாம், நடந்துச்சுன்னா மேரேஜ் ஆனால் கன்ஃபார்ம் நடக்கும் சுபாவுக்கு. ஆனால் நடந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னா ஃப்யூச்சரில் அவங்க மதரின் லாஸு மதர் ஃபாதரின் லா மாமனார் மாமியார் இருக்கலாம், கண்டிப்பாக சுபாவோட கேரக்டர் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நாள் மேரேஜ் முடிஞ்சு ஒரு 10 நாளில் கிடச்சிரும். 10 நாள் கழித்து சுபாவோட கேரக்டர் தெரிஞ்சிடும். அப்போ மறுபடியும் சுபா எங்கே போவான்னா தன்னோட அம்மா வீட்டுக்கு தான் போவா. ஸோ இதுதான் ஒரு பெண்களுக்கு ஏற்படுற கூடிய ஒரு பெரிய தீங்கு அப்படிங்கிற மாதிரி தாகூர் சொல்லி முடிக்கிறாரு இந்த சம்மரியில். ஸோ அவள் சுபாவோட கஷ்டத்தை பற்றியும் ஹோல் உமனை பற்றியும் சொல்கிற கஷ்டத்தை படி தான் இந்த போயம் இந்த சம்மரி இந்த ஷார்ட் ஸ்டோரியில் சொல்லியிருக்காரு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.